இங்க பாரு இனிமே என் ரூம்க்கு வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டி வரவான்னு கேட்டுட்டு வா சரியா நாய் நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளார நுழைய கூடாது முடியாது புரிஞ்சுக்கோ இது வந்து என்னோட வீடு நான் எங்க எந்த ரூம்ல வேணாலும் எப்போ வேணாலும் போவேன் வருவேன் கேட்டுட்டு வரலாமா வரக்கூடாது உங்களுக்கு எல்லாம் காஃபி டீ எடுத்துட்டு வந்து தாரவே பெருசா இதுல வேற வரவா வரக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு வரணுமா ஹேய் ஸ்ருதி என்ன ஒரு மாதிரி பேசுறா

நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு யார் வேணாலும் சொல்லு நான் இதுக்கு பயப்படற நான் கிடையாது எல்லாம் நீ சுப்ரமணி குடுக்குற தைரியத்துல தான் ஓவர் ஆறற சா சா யார் ஏண்டி நான் தான் சொல்றேன் இப்போ உங்களுக்கு டீ காபி வேணுமா இல்ல நான் கொண்டு போய் வச்சிரவா அதுக்கு முத பதில் சொல்லுங்க வேணுனா இப்போமே எடுத்துக்கோங்க இல்லனா நான் கொண்டு போய் வச்சிருவேன் ஏய் நீ கொண்டு வந்து காபி டீ ஒண்ணு எனக்கு தேவ இல்ல நோ ப்ராப்ளம் இனிமே நீங்களே வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறது தான் தப்பு திமிர் திமிரு பிடிச்சவளே உன்னை யாரடி கொண்டு வந்து நான் குடுக்க சொன்னனா போய் எடுத்துட்டு ஏய் நீ தான் தம்ற பிடிச்சவ நீ தம்ற பிடிச்சவ நான் தம்ற பிடிச்சவளா நீ தான் அதுல என்ன சந்தேகம் இவ்ளோ தம்ற பேசிட்டு என்ன தம்ற பிடிச்சவன் நீ சொல்றியா சீ உனக்கெல்லாம் போய் நான் எடுத்து வந்து பாரு போ எனக்கு ஒண்ணு வேண்டாமே நீ போட்டதெல்லாம் குடிக்காத மிச்சமா பெருசா கொண்டுட்டு வந்துட்ட இவ கிட்டல யார் கேட்டதா ஏய் சுப்ரமணி என்னடா இது இதுக்கு காலையில எந்திரச்சு போனியா ஆமாமா வீட்ல இந்த பொருளும் இல்லன்னு தெரியும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம தான் இருந்திருப்போம் சரி நாமளே இப்பதான் பெரிய ஃபேமிலி ஆயிருச்சு நாமளே எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வச்சிரலாம் அப்படினு சொல்லி தாமா போய் வாங்க போனே

வந்துருச்சா மாமா வரும் வரும் ஏன்னா ரெண்டு மாசத்து தக்கன அவ்வளவு பொருளுமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஜாம்ல இருந்து எல்லாமே கூட இருக்கு பரவாலியே சாஸ்ல எல்லா பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க சூப்பர் மாமா ஆமா ஸ்ருதி இதுல கூட என்னென்ன பொருள் மிஸ் ஆயிருச்சோ அதெல்லாம் கூட சொல்லு நான் வாங்கிட்டு வந்துறேன் சரியா ஆ சரியா மாமா ஒண்ணே நான் பார்த்துட்டு என்னென்ன பொருள் இருக்கு என்னென்ன பொருள் இல்லன்னு பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன் நீங்க அதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வாங்க என்ன ஆ சரிமா நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத பார்த்ததுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குடா தம்பி ஏமா அப்படி சொல்ற அசம்மா சுரேஷ் இப்படி அவளும் நல்லா பேசினா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் ஆனா ஏன்டா உன் பொண்டாட்டி இப்படி மாறிட்டா அத்தை ஏன் தெரியுமா நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எங்க அக்காவுக்கு பிடிக்கவே இல்ல அது அண்டி எனக்கு தெரியல எதுக்கு தான் அவளுக்கு உன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பிடிக்கவே இல்லையோ தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்ன பண்ண கூடாத ஒத்த கல்ல நீனா இப்ப பாரு அதுக்கு அப்புறமும் இப்படி பண்றா என்னடா பிரச்சனை அவளுக்கு வந்துச்சோ தெரியல ஏன்னா அப்படி எல்லாம் பண்றாளோ தெரியல என்ன பிடிச்சா தானே என் அக்கா பேசாம இருப்பா என்னையே பிடிக்கல அப்படி இந்த வீட்டுக்கு வந்தது மட்டும் பிடிக்குமா அவளுக்கு என்னமோ அவ வீட்டுக்காரனா கல்யாணம் பண்ண மாதிரி ஓவரா பண்றா பண்ணுறா அதாண்டி நானே யோசிச்சு என்னமோ அவள் கல்யாணம் அவள் அவள் வீட்டுக்காரனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பண்றா நீ அவளோட அவனோட தம்பியை தானே பண்ணிட்டு வந்திருக்க அவளுக்கு இதில் என்ன பிரச்சனையாகும் என்னன்னே தெரியல சுந்தரிக்கா வர வர சரியே இல்ல என்கிட்ட சரியா கூட பேச கூட மாட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சரி விடுமா ஸ்ருதி நீ இவ்வளோ கவலைப்படுற அவள் கவலைப்படுறாலோ இல்லையோ அது தெரியல எல்லாம் போக போக சரியாகிடும் விடு நானும் அதை நினைச்சிட்டு தான் இருக்கேன் என்னடி பண்ற வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு எங்க அம்மா கிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறியா சின்ன பொண்ணு என்னாச்சு என்ன ஆச்சா ஏமா கேக்குற ஏன் சின்ன பொண்ணு என்ன பிரச்சனை ஏன் அப்ப வந்தது சுருதே ஆ டீ காபி கொண்டு வந்தவ என்ன பண்ணலாம் வில்ல இவன் இருக்கனா இல்லையா என்ன பண்றே ஏது பண்றேன்னு கதவ தட்டிட்டு வரவான்னு கேட்டிட்டு வருவாங்க அதுதான் அவங்க கிட்ட சொன்னேன் சரி அதுக்கு என்னப்பா இவ பட்டுக்கு எதுமே கேட்காம நாய் நொளஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ள வரான்

உங்களோட பொண்ணு இல்லையா? உங்க பொண்ணு சொல்றதெல்லாம் நீங்க கேப்பீங்க. நான் சொல்றத என்ன நீங்க கேட்க போறீங்க? என்னமா இப்படி பேசுற? நான் உன்னை நினைக்கலடி. ஏமா ஏமா சரியான உலகமாக நடிப்பு இருப்ப போலமா. அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. உனக்கு பொண்டாட்டி வேணும் புரிஞ்சுச்சா பேசாத. அவ எவ்வளவு என்கிட்ட ஓவரா பேசிட்டு நீ என்ன சொல்ற? போமா வாயை முடிச்சி நில்லி சுந்தரி எந்த அளவுக்கு உனக்கு இதோ அதே மாதிரி தான் சுருதியும் புரிஞ்சுக்கோ அத முத இங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் யார் உங்களுக்கு யார் முதல்ல எனக்கு பிடிக்காதுன்னு அது மாதிரி தான நான் இவ்வளவு சொல்றேன் சரிங்க இனிமே வர மாட்டே சொல்லலாம்ல உனக்கு நான் டீ தர மாட்டேன் நீ வந்து எடுத்துக்கோ உனக்கு கொண்டு வந்தது தப்பு அப்படி இப்படின்றா என்ன நினைச்சிட்டு பேசுறாய் இவ கேளுமா சரி விடு சுருதி இனிமே பேச மாட்டா அப்படி அம்மாட்ட நான் இனி இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் ஷப்பு பப்பு பப்பா ஐயோ ரொம்ப நல்லவதா நீ பேச மாட்டா

சுந்தரி நீ வந்துட்டியா சரி ஜாமான் வீட்டில் அதிகம் இல்லைன்னு எடுத்து சொல்லிகிட்டு இருந்தீல்ல அதான் எல்லா ஜாமானுமே வாங்கிட்டு வந்துட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்கா என்னன்னு பாரு ஒன்று எடுத்து பார்த்துட்டு பில்லாம் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லு சொல்லிட்டு என்னென்ன பொருள் மிஸ் ஆகுது என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு எட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ அவங்களாம் கேட்கண்ணா கரெக்டாக வேணாம் வாங்கலாம் இல்லைம்மா காசு பண்ணானாலும் வர இருக்கட்டாளா என்ன நினச்சிட்டு டாக்டரும்மா சுந்தரி என்ன போ சொல்றது உனக்கு புரியல புரியல நேத்து வீட்ல மளிகை ஜாமான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேனா நான் இவ்ளோ காலையில போயிட்டு அவ்வளவு பொருளும் வாங்கிட்டு வந்துடா வச்சிட்டேன் இனி ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசத்துக்கு பிரச்சனை இல்ல இல்ல அவ்ளோ பொருளும் இங்க இருக்கு பாரு காய்கறி கூட இருக்கு ஒரு வாரத்துக்கு போதும் நினைக்கிறேன் ஏங்க வீட்ல மளிகை ஜாமான் இல்லன்னு நானே சொன்னேங்களே நான் வர சொன்னேனா

நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. ஆமா இந்த வீட்ல எத்தனை பேர்? முன்னாடினா சின்ன ஃபேமிலி இப்போ பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சுல. பொருளா நிறைய சேவப்படும்ல. அத கேட்கல. மொத்தம் எத்தனை பேர் சம்பாரிக்கறாங்கன்னு கேட்டேன். இது என்ன ஒரு क्वेश्चन கேக்குற? நானே தம்பிதான். ரெண்டு பேரும் தானே. முன்னாடி உங்க தம்பிக்கு கல்யாண ஆகல. சரிங்களா? கல்யாண ஹாட்டியும் நல்லா பண்ணிட்டே இருந்தான். சேவ் பண்ணி நல்ல பொண்டாட்டிக்கு செயின் வாங்குவோம் அது வாங்குவோம் இது வாங்குவோம்னு இருந்தான். சரி இப்போ எதுக்கு இந்த விஷயத்தை நீ சொல்ல வர?

அப்ப क्वेश्चन கேக்குறீங்க ஏய் வாய் மூடிட்டு இருடி உன் கிட்ட நான் பேசல நல்ல உன் ஊட்டக்கார சம்பாரிக்கிறதுல நல்லா சேஃப்டி பண்ணிக்கிட்டு நல்லா சைடா இருக்கீங்களா ஏன் காப்டி பேசுற யாருக்கா சேஃப்டி பண்ணது கல்யாணை நாலஞ்சு நாள் தான எனக்கு என்ன தெரியாது நினைச்சியா அத கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சேஃப்டி பண்ணி வச்சிருக்கீங்களே லேடி ஆஹ் ஏ புருஷனே சம்பாதிக்கிறாரு அந்த பத்தாயிரத்துக்கும் வாங்கிட்டு வந்துட்டாரு ஏங்க எங்களுக்கு வேற இல்லையா ஆ நீ சொல்ல மாட்டியா வீட்டுக்கு பொருள் வாங்க சொல்லி தெரியல உனக்கு இந்த வீட்ல ஒரு பொருள் இல்லைன்னே நான் சொல்றது கரெக்ட்டா அரிகன்டே அக்கா இப்படியெல்லாம் பேசுறாங்க அரிவே இல்லைடி உனக்கு சுந்தரி உன் தங்கச்சியும் கூட நினைக்க மாட்டேங்கிறா இப்படி அழக விட்டு வேடிக்கை ஸ்ருதி ஸ்ருதி உங்க அக்கா பேசுறது நினைச்சு சுங்கி அவர் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கா நடிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இனிமேல் வீட்டுக்கு என்னென்ன சாமான் வாங்கணும் என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லாம் உன் வீட்டுக்காரன்ட்ட சொல்லி வாங்க சொல்கிற சொல்லிட்டேன் வீட்டுக்கு நீ ஒரு பொருள் வாங்க மாட்டாரு இந்த வாங்கிட்டு வந்த பொருளுக்கு பைசா வாங்கி கொடுத்துருப்பா அத்தாயிரம் ஏ சுந்தரி அதெல்லாம் வாங்கி தர முடியாது அவன் வாங்கி தர முடியாது நீங்கள் காசு கொடுங்க சுரேஷ் இவ பேசுறது நல்லது இல்ல இவள ஒழுங்கா போ சொல்லிரு ஐயோ அம்மா சுந்தருக்கு என்ன ஆச்சுன்னு இல்ல கிறுக்குதனமா பேசிட்டு இருக்க விடுங்கமா